வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் வாழ்வியல் அனுபவங்களில் சில. தலைப்பு 15, பஞ்சபூத தத்துவ பூங்கா. வெற்றி கிட்டும் வரை முயற்சி, உழைப்பு, சிந்தனை, ஒழுக்கம் ஆகியவற்றை கொண்டு பாடுபட வேண்டும் என்ற அசைக்க முடியாத முடிவு வேதாத்ரியாரிடம் இயல்பாகவே அமைந்திருந்தது. அலுவலக பணி, லுங்கி உற்பத்தி, லுங்கி விற்பனை என்று தொடர்ந்து செயலாற்றியதால் பொருள்துறையில் முன்னேற்றம் கண்டார். அருள்துறைக்கு சிந்தனை சென்றது. ஆசான் கிருஷ்ணாராவ் விளக்கிய பஞ்சபூத தத்துவம் மிக தெளிவாக விளங்கியது. ஒரு நாள் இரவு 3 மணிக்கு விழிப்பு ஏற்பட்டு இளம் பிரயாணத்திலிருந்து பாடிக்கொண்டிருந்த தாயுமானவரின் அங்கிங்கநாதபடி பாடலுக்கு முழுமையான விளக்கம் கிட்டியது. பிரபஞ்சம் என்பது 5 பூதங்களும் அதற்கு ஆதியான தெய்வ நிலையும் சேர்ந்த 6 நிலைகள்தான். 5 பூதங்களுக்கு அப்பால் சுத்தவெளியை தவிர வேறு எதுவும் இல்லை என்னும் போது அந்த சுத்தவெளிதான் தெய்வம் என்று கூறப்படுவதாக இருக்க வேண்டும். தெய்வம் என்ற சுத்தவெளி என்பது விளங்கிவிட்டது. ஆயினும் இந்த 6 நிலைகளில் உயிர் என்பது எது? இயக்க நிலையில் உள்ள முதல் பௌதீக பிரிவாகிய விண்தான் உயிராக உள்ளது என்னும் ஒளி போன்ற கருத்தும் தோன்றியது. இந்த அடிப்படையான உள்ளுணர்வை கொண்டு மேலும் மேலும் சிந்தித்தார். காலையிலிருந்து இரவு உறங்கும் வரை ஈடுபடும் வேலைகளில் எல்லாவற்றிலும் தெய்வம், உயிர் நிலைகளின் விளக்கங்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஆராய்ந்தார். ஒவ்வொரு செயலும் காட்சியும் அவ்வப்போது மெய்விளக்க பாடம் சொல்லிக் கொடுக்கும் நூல்களாகவே தோன்றியது. இத்தகைய சிந்தனைகளால் உள்ளம் பூரித்து மனம் அமைதியுற்றது. ஆயினும் பழைய நூல்கள், புராணங்கள், கட்டுக்கதைகள், சடங்கு முறைகளில் அமைந்த கருத்திற்கும் இவரது கருத்திற்கும் வேறுபாடுகள் இருந்ததால் அவற்றிற்கெல்லாம் விளக்கம் பெற எண்ணினார். உள்ள பூரிப்போடு பஞ்சபூத தத்துவ விளக்கம் என்னும் பூங்காவில் அறிவை செலுத்தி ஆராய்ந்தார்.